ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கூட்டாணம் சாணம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 200 கிராம் அரிசி எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதே வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் மிளகு, அதையும் நல்லா சேர்த்து நல்லா மணம் வர வர வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் வறுத்து. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதோட வெந்தயம் 1/4 கிராம் சேர்த்துக்கலாம். அதனால் வதக்கினதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு கொட்டராக மாற்றிட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி அதையும் அந்த குக்கரில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் 300 கிராம் மட்டன் எடுத்துருக்கோம், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் 2 உருளைக்கிழங்கு அதே சேர்த்துக்கலாம் அதோட. அப்புறம் 1 கைப்பொடி மல்லித்தலை, அப்புறம் 4 தக்காளி எடுத்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி அதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 முடி தேங்காய் அதை வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குக்கரை மூடி கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு தேவைன்னா முட்டை போட்டுக்கலாம், இது ஆப்ஷன் தான். நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் வறுத்து அரைச்சோல அரிசி, மிளகு, ஜீரகம் அது எல்லாத்தையும் அந்த சால்னாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரை மூடி 2 விசில் வர வர வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஒரு கொட்டராக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டா சூடான சுவையான கூட்டு சாணம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.